இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழரை சனி மற்றும் ஜென்ம சனி நாட்களில் வீட்டில் மூன்று பேர் ஒரே ராசியாக இருந்தால் என்ன படம் நடக்கும் அப்படின்றத பத்தி தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கும் நபர்களில் ஏதேனும் ஒருவருக்கு ஏழரை சனி நடக்கிறது என்றாலே குடும்பத்தின் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும். அதுவே குடும்பத்தில் இருக்கும் மூவரும் ஒரே ராசியாக இருந்தால் இவற்றை விட மிகவும் மோசமான நிலைமையே உண்டாகும். இது போன்ற நேரங்களில் வரக்கூடிய சிறு பிரச்சனைகள் கூட பெரிய பாதிப்புகளை உண்டாகும். உடல் ஆரோக்கியமின்மை, கடன் பிரச்சனை, தொழிலின் நஷ்டம், இவ்வாறு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறான நேரங்களில் சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். அவ்வாறான பரிகாரம் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் ஒரே ராசியாக இருந்தால் அவ்வளவுதான், எப்போதும் ஏக பொருத்தமாகத்தான் இருக்கும். இது போன்ற காரணத்திற்காகத்தான் திருமணத்திற்கு முன்பே ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் சில சமயங்களில் பெற்றோரையும் மீறி காதல் திருமணம் செய்து கொள்வதால் ஒரே ராசியினிடையே திருமணம் நடைபெறும் சூழ்நிலை உண்டாகிறது. அதிலும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையும் அதே ராசியில் பிறந்துவிட்டால் குடும்பத்தில் மூவரும் ஏக ராசிகராக இருப்பார்கள். ஏழரை சனி, அஷ்டம சனி இது போன்ற மோசமான நேரங்களில் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரே சமயத்தில் பாதிக்கப்படுவார்கள். இதனால் திடீர் விபத்துகளும் இழப்புகளும் ஏற்படும் நிலை உண்டாகும். இவ்வாறான இழப்புகளை தவிர்ப்பதற்காக சில கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சிறிது தவிர்க்கலாம். மேலும் ஒரே குடும்பத்தில் மூன்று பேரும் ஒரே ராசிக்காரர்களாக இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வழிபட்டு வந்தால் சிக்கலான நேரங்களில் வரும் பிரச்சனைகளிலிருந்து சற்று விடுபட முடியும். மேலும் ஒரே ராசியில் ஒருவருக்கு மேல் ஒரு குடும்பத்தில் இருந்தார்கள் என்றால் கடலோர பகுதியில் இருக்கும் சம்ஹார ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் நடத்தி வருவதன் மூலம் உங்களுக்கு வரும் பாதிப்புகளின் தாக்கத்தை சற்று குறைக்க முடியும். ஒரே ராசிக்காரர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கும் நேரங்களில் ஒரே வீட்டில் வசித்தால் நிச்சயம் அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இவற்றை தவிர்ப்பதற்காக பிள்ளைகளை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது விடுதியில் சேர்த்து படிக்க வைக்கலாம். கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் பணியில் இருப்பவர்கள் வேலை இடமாற்றம் செய்து சிறிது காலங்கள் தனியாக இருந்து வந்தால் ஏற்படக்கூடிய சண்டை மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்க முடியும். ஒரே திசை நடக்கும் நேரங்களில் மூவரும் சேர்ந்து ஒரே இடத்திற்கு செல்வதையோ ஒரே வண்டியில் பயணம் செய்வதையோ நிச்சயம் தவிர்த்துவிட வேண்டும். மூவரும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு பிரச்சனை உண்டாகும். இது போன்ற காலங்களில் வாரம்தோறும் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபட முடியும். பொதுவாகவே ஏழரை வருடங்கள் தொடரும் இந்த அமைப்பில் விரய சனி, ஜென்ம சனி, பாப சனி என்பதை பற்றியும் ஒரு மனிதனின் வாழ்வில் 30 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் இந்நிகழ்வில் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று எனப்படும் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என்ற மூன்று சுற்றுகளையும் பற்றிய விளக்கங்களையும் பற்றியும் இந்த வழியில் பார்க்கலாங்க. ஏழரை சனி என்பது 3.5 வருடங்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். ஒருவரின் ராசிக்கு பின் ராசியான 12 இடத்தில் சனி நுழைவது விரய சனி எனப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு வருமானங்களை சனி தந்தாலும் அவற்றை சேமிக்க முடியாமல் விரயம் செய்வார் என்று சொல்லப்படுகின்றன. இது ஒரு பொது பலன்தான். மிக முக்கியமாக இந்த 1.5 காலத்தில் ஒரு மனிதர் ஏழரை சனியின் கெடுபலன் தாக்கத்தை உணர்வது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு அதீதமான பொருள் வரவும் விரய சனி காலத்தில் கிடைக்கவே செய்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதரிடம் தாராளமாகவே பணம் இருக்கும். ஏழரை சனியின் நடுப்பகுதியும் கடுமையான கடற்பலன்களை செய்வதுமான ஒரு மனிதனின் சொந்த ராசியில் 2.5 சனி இருக்கும் நிலையே ஜென்ம சனி எனப்படுகிறது. இந்த 2.5 காலத்தில் ஒருவரின் சொந்த நட்சத்திரத்தில் சனி செல்லும் ஏறத்தாழ 1 காலத்தில் மிக கடுமையான கெடுபலன்களை தருவார். அதிலும் 40 வரும் சனி இந்த நிலைமையை கண்டிப்பாக செய்யும். சுய நட்சத்திரத்தில் சனி செல்லும் போது ஒரு மனிதனுக்கு வாய்விட்டு அழும்படியான கடுமையான மன அழுத்தம் உள்ள நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு எது பிடிக்காதோ அது நடக்கும். அவனை எது பாதிக்குமோ அந்த விஷயத்தில் சனி கடுமையான கெடுபலன்களை செய்வார். இது வயதிற்கு ஏற்றாற்போல நடக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு 20 வாலிபனை வயதிற்கு ஏற்றாற்போல காதல் தோல்வியிலும், 30 இருப்பவனை தொழில் அமைப்புகளிலும், 40 இருப்பவனை
தொழில் குடும்ப அமைப்புகளும் கடுமையான சிக்கல்களை சனி தருவார். சிலருக்கு நெருங்கிய உறவினர் மரணத்தின் மூலமாக மனப்பதற்றத்தை தருவார். கோச்சாரத்தில் ஒருவரின் ஜென்ம ராசியில் இருளாகிய சனி அமரும்போது அவனது மனதை ஆளுமை செய்து தவறான வழியில் செல்லவோ முடிவெடுக்கவோ வைக்கிறார். ராசியில் சனி இருக்கும்போது தனது கெடுபலன் தரும் கொடிய பார்வை மூலம் அந்த மனிதனின் தைரியம் நற்பெயர் ஆகியவற்றிற்கு காரணமான மூன்றாம் இடத்தை பார்த்து அவனது பெயரை கெடுத்து தைரியத்தை குலைத்து எதிர்காலம் பற்றிய மனபயத்தை உண்டு பண்ணுவார். ஜென்ம ராசியில் சனி இருக்கும்போது அவரது 10ஆம் பார்வையில் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தான் ஜென்ம சனி நடக்கும்போது வேலை இழப்பு, சஸ்பெண்ட், தொழில் சரிவு போன்றவை நடக்கின்றன. பாபசனி எனப்படும் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனி மாறியவுடன் இதுநாள் வரை நடந்த கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் இந்த நிலையில் முழுமையான நன்மைகள் நடந்துவிடுவதில்லை. சனி முழுவதுமாக முடிந்ததும் அந்த மனிதர் செட்டிலாகும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆரம்பங்கள் இந்த பாபசனி அமைப்பில் நடக்கும். மங்கு, பொங்கு, மரண சனி விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பிறந்தவுடன் முதலில் வருகின்ற சனி மங்கு சனி எனவும் இந்த சனி கெடு பலன்களை தரும் எனவும், இரண்டாவது 30 வருடங்களில் வருகின்ற சனி பொங்கு சனி எனவும் அது நல்ல பலன்களை தரும் எனவும், மூன்றாவதாக 30 வருடங்களில் வரும் சனி மரண சனி எனவும் அது முதல் சுற்று சனியைப் போலவே கெடு பலன்களை கொடுத்து ஒரு மனிதனின் ஆயுள் ஆரோக்கியத்தை குலைக்கும் எனவும் ஜோதிடர்கள் விளக்கப்படுகிறது. இதில் சிலர் புரிந்து கொள்ளாத ஒரு முரண்பாடு என்னவெனில், குழந்தையாக இருக்கும்போது வருகின்ற ஏழர சனியை மங்கு சனி எனவும், அடுத்து 30 வயதுகள் வரும் சனியை இரண்டாவது சுற்று பொங்கு சனி என சொல்லி 30 வயதுகளில் வரும் சனி நலவு செய்யும் என தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். உண்மையில் ஏழர சனி என்பது ஒரு மனிதன் எதிர்காலத்தில் நல்ல விதமாக வாழ்வதற்கான அனுபவங்களையும் பணம் என்றால் என்ன என்பதை பற்றிய நேரடி அனுபவத்தையும் தருகின்ற ஒரு அமைப்பு என்பதால் சனிக்கு எவரும் விதிவிலக்காக இருக்க முடியாது. எத்தனை பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு ஏற்ப சனியின் கெடுபலன்கள் இருக்கவே செய்யும். பூமியில் பிறக்கும் எவரும் ஏழரை சனிக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. மேலும் விபரம் தெரியாத குழந்தை பருவமான ஏறத்தாழ 15 வயது வரை வருகின்ற ஏழரை சனியை ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒருவரின் கர்மா விழிக்காத பருவத்தில் வரும் சனி அவருக்கு நல்ல கெட்ட பலன்களை செய்யாது. அந்த பருவத்தில் வரும் சனி அவரது பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் மட்டுமே தீமைகளை செய்யும். அதன் மூலம் அந்த குழந்தையும் பாதிக்கப்படும். ஒருவருக்கு 10 வயதில் ஏழரை சனி முடிந்திருக்குமாயின் 33 வயதில் இன்னொரு சனி ஆரம்பிக்கும். அதனை பொங்கு சனி என்று சொல்லி அந்த 2ஆம் சுற்று நன்மைகளை செய்யும் என்று கணக்கிடக்கூடாது. உண்மையில் அவருக்கு விவரம் தெரிந்த வயதான இந்த 33 வயதில் வருகின்ற சனியே அவருக்கு முதல் சுற்று சனி போன்ற அனுபவங்களை கொடுத்து கெடுபலன்களை செய்யும். குறிப்பாக இந்த வயதில் வரும் சனி வேலை தொழில் விஷயங்களில் அவருக்கு சில நிர்பந்தங்களை கொடுத்து தேவையற்றவர்களில் அவரை தள்ளி வயதிற்கேற்ற தொழில் சொந்த வாழ்க்கையில் சாதகமற்ற பலன்களை தந்து வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். 30 வயதுகளில் இருக்கும் மனிதருக்கு பொங்கு சனி எனப்படும் 2ஆம் சனி பலன் தராது. உண்மையில் சற்று விவரம் தெரிந்த இளம் பருவமான 20 வயதுகளில் இருக்கும்போது நடக்கும் முதல் சுற்று ஏழரை சனியை மங்கு சனி என்று சொல்லி அடுத்த 50 வயதுகளில் நடக்கும் 2ஆம் சுற்று சனியை பொங்கு சனி என்று சொல்லலாம். 50 வயதுகளில் வரும் சனி பெரிய கெடுதல்களை தருவதில்லை, மாறாக நன்மைகளை செய்யும். சுருக்கமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில், முதல் சுற்று ஏழரை சனி நடக்கும்போது சம்பந்தப்பட்ட மனிதருக்கு வயதுக்கேற்ற மன அழுத்தங்களை, தோல்விகளை, வாழ்க்கை பற்றிய புரிதல்களை சனி கொடுத்திருந்தால் மட்டுமே அது மங்கு சனியாக இருக்கும். விபரம் தெரியாத குழந்தை பருவத்தில் வரும் ஏழரை சனியை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. பொதுவாகவே ஒரு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஜோதிடப்படி ராசிக்கு 1ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பின் ஜென்ம சனி என்று பெயர். ஒரு உயிர் பிரித்தெடுத்த ஜென்ம ராசியில் சனி தேவ சஞ்சாரம் செய்வதற்கு ஜென்ம சனி என்கிறோம். ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலத்தில் பல்வேறு இழப்புகள் நிகழும், அல்லது அதற்கேற்ற அளவு துன்பங்கள் உண்டாகும். ஜென்ம சனி நடக்கும் காலத்தில் ஒருவர் எவ்வளவு பிரபலமானவராக, சமூகத்தில் மிகவும் மதிக்கத்தக்கவராக இருந்தவர்கள் கூட பல்வேறு விமர்சனத்திற்கும் மதிப்பு குறைதல் மனத்துயரத்திற்கு ஆளாக நேரிடும். தன் சகோதர சகோதரிகள் உறவினருடன் தேவையற்ற பிரச்சனையும் பகையும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும். பல்வேறு வகையில் விரயம் ஏற்படும், அதாவது புதிய ஆடை அணிகலன் வாங்குதல் அல்லது திருடு போதல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம். சிலருக்கு விபரீத எண்ணங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நிலையிலிருந்து பல சறுக்கல்கள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடன் சாதகமற்ற சூழல் இருக்கும். உங்களின் இலக்கை அடைவதில் பல்வேறு தடுமாற்றங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதோடு சக ஊழியர்களின் போதுமான ஒத்துழைப்பு இருக்காது. பிறரின் ஒத்துழைப்பு இல்லாமல் தானே அனைத்து காரியங்களும் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய அளவு லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். உற்பத்தி குறைவு ஏற்படலாம்.
பல்வேறு வகையில் தேக்க நிலையும் லாபமின்மையும் மனக்கசப்பும் ஏற்படலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.